எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து மேடைகள் அப்படின்னாவே, நிகழ்நனுடைய மேடைகள்னாவே எல்லா இயக்குனரையும் இவரை இயக்குவார் எப்போதுமே, நடிகர்கள் எல்லாத்தையுமே. ஆனால் அவரை வைத்து ஒருத்தர் இயக்குனர்னா உன்னிச்சா பாராட்டணும், ஏன்னா தொல்லை தாங்க முடியாது. அது வேண்டான்னு விட்டுட்டும் போக முடியாது, வேணும்னு தூக்கி சமக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு என்னென்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்கிரமிப்பு, அந்த அன்பினாலும் நட்பினாலும் அந்த ஆக்கிரமிக்கிற அந்த ஒரு பெரிய கேரக்டர், அந்த குணம் வந்து சில பேத்துக்கு அது இதுவாக இருக்கலாம், இது ரொம்பவோ அப்படின்னு அப்படி இல்லை, அவர் இயல்பாகவே அப்படி தான். அது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து ஊடகத்துறையிலேருந்து, அதாவது பிஆர்ஓ அந்த துறையிலேருந்து ஒரு ஒரு கதாநாயகனாக மாறியிருப்பது வந்து வரவேற்கக்கூடியது. அந்த படம் ரொம்ப அவருக்குன்னே ஒரு கதையை அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அண்ணன் வையாபுரி அண்ணன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். இசையமைப்பாளர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஏன்னா புது இசையமைப்பாளர்கள் வரும்பொழுது அந்த டியூன் பண்ணும்போதே வந்து அந்த டியூன் பார்த்தோம் நிறைய விஷயம். நானும் அண்ணன் கூட கௌதம் அண்ணன் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக புது இசையமைப்பாளர்களுக்கும் போது அந்த காடு பிடிச்சி பண்ணும்போதே பிசிறு தட்டும், அப்படி இல்லை, நல்ல ஒரு 20-30 படத்துக்கு கம்போஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அது. அதனால வேண்டி அதே மாதிரி அவர் வந்து எடுத்தோடனே காக்கி சட்டை போட்டிருக்காரு. வழக்கமாக அநீதிகளை எதிர்த்து போராடுற ஹீரோக்களோட வரிசையில் எங்கள் மூத்தல அண்ணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த டீமில் இயக்குனர் அவங்க எல்லா டீமுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பொதுவாக அவர் தான் 10 படங்களை கொண்டு போய் வெளில சேர்ப்பார். இன்றைக்கி அவரை கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே சேருங்க. அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த படம் வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு ஒரு இலகுவான ஒரு நட்பு இந்த ஃபீல்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி சரியோ தப்போ நிறைய ரணங்களின் மீது நடந்து இந்த இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கார். நிறைய அவமானத்தின் மீது நடந்து வந்திருக்கிறார். பொறாமைகளும் அவமானங்களும் எதிர்ப்புகளும் இந்த உலகத்தில் யாருமே தடம் மாறாமலாம் இருக்க முடியாது. எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் தடம் மாறும், எல்லாருக்கும் எல்லோரும் பிடிச்சவனாலும் இருக்க முடியாது. எல்லா சிரிப்புலையும் உண்மை இருக்கான்னு தெரியாது, எல்லா நட்புலையும் உண்மை இருக்கான்னு தெரியாது. அதையெல்லாம் கடந்து அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தன் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கானா, இயங்கிக்கிட்டே இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை முறையாக நிகழ்நன் இதுவரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அது வெற்றியை நோக்கி இயங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.